Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Iniki grand samayal la oru super ana Mumbai street food paaka porom. Idu per vandu Paneer Bhurji with Pav. Idu eppadi seiyanumndratha paakalam. Mumbai street food Paneer Bhurji with Pav செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துர்க்கேன் அஞ்சு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துர்க்கேன் வெங்காயமும் தக்காளியும் நீங்க எவ்வளவு குவாண்டிட்டி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் 2 ஸ்பூன் धनिया தூள் 1 ஸ்பூன் சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும் ரெண்டு ஏலக்காய் 1/2 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 3 லவங்க எடுத்துக்கணும் 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிக்கணும் 1 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கணும் கொத்தமல்லி கொஞ்சம் 1/2 லெமன் எடுத்துக்கேன் பன்னீர் வந்து 300 கிராம் எடுத்துக்கேன் அத வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து பாவ் பன் எடுத்துக்கேன் இது வந்து எத்தனை பேருக்கு நீங்க சர்வ் பண்றீங்களோ அத்தனை பன் வந்து இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ஒரு கடாய ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கணும் எண்ணெய் வந்து உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊத்திக்கோங்க நிறைய எண்ணெய் தேவைன்றவங்க கொஞ்சம் அதிகமா ஊத்துனாலும் ஓகே தான் எண்ணெய் காஞ்ச உடனே இது எல்லாத்தையுமே எண்ணெயில ஆட் பண்ண போறேன் மிளகாய் தூள் धनिया தூள் சோம்பு ஏலக்காய் லவங்கம் ஜீரகம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில ஆட் பண்ணிரலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேனே இந்த எண்ணெயில இத நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இது எல்லாமே வந்து நல்லா வந்து mix ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்ப வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிரலாம் இதிலே இஞ்சி ஆட் பண்ணிரலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிரலாம் இஞ்சி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்ட உடனே இதுல வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு இத நல்லா ஃப்ரை பண்ணனும் வெங்காயம் நல்லா வந்து இந்த மசாலா கூட ஆட் ஆகி நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு அந்த மசாலா ஸ்மெல்லும் நல்ல ரொம்ப அழகா வருது இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணனும் தக்காளிய நல்லா தக்காளி வதங்கி முடிச்ச உடனே இத நல்லா கூல் மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுறணும் இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுறணும் ஒரு கிரேவி மாதிரி ஆக்குற மாதிரி செஞ்சு விட்டுறணும்
நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்ட உடனே நம்ம துருவி வச்சிருக்க பன்னீர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது பன்னீர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இந்த மசாலா கூட இந்த பன்னீர் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இதை நல்லா குக் பண்ணலாம். பன்னீர்லாம் நல்லா குக் ஆகிட்ட உடனே இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்ட உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணிடலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பன்னீர் பூர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாவு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது ரெடியான பன்னீர் பூர்ஜியில் வந்து கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். லெமன் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் வேணும்னா இந்த லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். தவா ஹீட் ஆன உடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சுருங்க பட்டரை. பட்டர் ஆட் பண்ணிட்டோடனே இதில் ஒரு ஒரு பாவாக வந்து நம்ம இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி பட்டரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து டோஸ்ட் பண்ண மாதிரி பண்ணணும். ரொம்ப நேரம் இது வேக வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஸ்லைட்டாக பண்ணால் போதும். இப்போ பாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பன்னீர் கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ பாவ் வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு அது கூட வந்து பன்னீர் பூர்ஜி செஞ்சு வச்சுருக்கிறத ஆட் பண்ணியாச்சு. கார்னிஷ் பண்ணுறதுக்கு லெமன், ஒரு தக்காளி வச்சுருக்கேன் கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி வச்சுருக்கேன், கோரியாண்டர் லீஃப், முக்கியமாக ஆனியன். பன்னீர் பூர்ஜி வித் பாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.